மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது ட்ரெண்ட் தல்ல. பாவம், இன்னும் எத்தனை இடத்துல தான் குனிய வேண்டியது இருக்கு தெரியல, இன்னமும் ஆளுங்க நிமிரல அப்படின்ற மாதிரி கீழே இருக்கிறவங்க எல்லாம் கெஞ்சி கதறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார், கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல என்ன சொல்லியிருக்காங்க, அவர் அந்த துறைசாமியெல்லாம் சொல்லி தான் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கணும், அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லையா, அவர் என்னையா எங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பாவம் கண்ட மேலைக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கல. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த பக்கம் ஒருத்தர், அவங்க என்ன பேசினாலும் தாமரைலேருந்து உங்களை கொஞ்சம் தடித்து பேசினாலும் நீங்கள் துடிச்சு போயிடக்கூடாது, வெடிச்சு போயிடக்கூடாது, அப்படியே எதுவுமே ஆகாத மாதிரி நடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கம் வழக்கம். அதாவது இப்போ என்ன சொல்கிறாயடா, ஐயா சாவி காது கொய்யுங்குதுடா, என்னால் முடியலடா, ரீல் அறுந்து போச்சுடா சாவி, இன்னமும் எவ்வளவு தாண்டா. அதாவது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, புதுப்பேட்டையில் வர்ற தனுஷ் மாதிரி வலிக்கல, இன்னும் எவ்வளவு பேசுவ, எவ்வளவு கேலமாக பேசுவ, எவ்வளவு இதுவாக எங்களை வந்து மட்டம் தட்டுவ, இதுக்கு மேலே தாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வரணும், உங்களுக்குள்ளே இருக்க அந்த திறமையை எழுப்பணும் அப்படின்றதுக்காக தான் பாவம் அவங்களாம் சேர்ந்து இவ்வளவு போராடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சமாளிச்சுக்குவோம், வேற என்ன பண்ணுறது, ஒத்துக்கவா முடியும். அதனால் இனிமேல் யாராவது ஏதாவது சொல்கிறதுனா முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து முன்னேற்பாடாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாங்க. காதில் பஞ்சு, ஒருவேளை ரத்தம் வந்தால் தொடங்கியது, இந்த ஃபஸ்ட் எய்டு கிட்டெல்லாம் இருக்கா இல்லையா. ஆனால் மேலே இருக்கிறவங்க சரி, கீழே இருக்கிறவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியலா. நம்ம மட்டும் அப்படியே எதையுமே நான் கண்டுக்காத மாதிரி இருக்கல்ல, அதே மாதிரி நீனும் கண்டுக்காத மாதிரி இருந்து அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? அவங்க பாவம் அவசரப்பட்டு போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது நம்ம சொல் பேசி கேட்காம நம்ம பஞ்சாயத்து கட்டுப்படாமல் இவன் மட்டும் தனித்து போயிட்டான், அவனை கழட்டி விடு சொல்லுமா மாட்டோமா, விரட்டி விடுவோமா மாட்டோம், எத்தனை பேரை பண்ணியிருக்கோம். பாவம் இங்கே இருக்கிறவங்கள வந்து புகழ் எஞ்சியன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சாதகமாக, அது எப்படா நீ எங்களை பற்றி பேச போச்சு அப்படின்னு சொல்லி பேசின மனுஷனை உன்னை விளக்கி வைக்கிறேன், யோ என்னையா அந்த பக்கம் கை நீட்டியா, மாற்றி என் பக்கம் கை நீட்டுற அப்படின்ற மாதிரி புகழேந்தி என்ன பாவம் துடுதுடிச்சு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்தது, இத்தனை நாளும் நீங்கள் நடித்ததெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது வந்து தொடரும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் ஆனால் தொடர்றதும் தொடராமல் இருக்கிறதும் அவங்க எடுக்கிற ஆக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கிறத பார்த்தா அவங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம், செல்லூர் ராஜு அண்ணனுக்கெல்லாம் கோபம் வர்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க பற்றியெல்லாம் எனக்கு அதுதான் உண்மையிலே மனசு வருத்தமாக இருக்குது. அந்த மனுஷன் எவ்வளோ சாஃப்டான ஆள் தெரியுமா, துண்ணூறுன்னோ குங்குமன்னோ கண்ணாடியை போட்டு நடந்து வர்றப்ப உண்மையிலே ஒரு மனோ தத்துவ டாக்டர் மாதிரியே இருப்பார். நீ என்ன வேணாலும் என்னைய வந்து இது பண்ணிப்பார், சோதனை பண்ணிப்பார், எனக்கு கோபமே வராது, லைக் சிட்டி வெர்சன் மாதிரியே இருப்பாப்புல. பட் அந்த மனுஷனே இதெல்லாம் வந்து ஒரு கூட்டம், இவங்கெல்லாம் ஒரு ஆள், இவங்கெல்லாம் எங்களை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் மனசு எரிமலையாக வெடிச்சிருக்கு. அக்னி குழம்பு அப்படியே கக்கி இருக்காப்புல அந்த பக்கம் வெளியில் வர்றவங்களுக்கெல்லாம். இவங்க இதெல்லாம் வந்து காக்கா கூட்டம் யா, ஒருவேளை அண்ணன் இதுக்கு முன்னாடி அவர் அண்டம் காக்கான்னு சொல்லி அவரே அழைச்சிக்கிட்டதுனால ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அதுவாக தான் இருக்குமோ. ஆனால் காக்கா பொதுவாக எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவாசைக்கு அம்மாவாசை சோறு போட்டு எவனாவது கூப்பிப்பேன், சோறு போட்டு எவனாவது கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிட்றப்ப அதுவாக போயிட்டு உட்காந்து ரெண்டு இட்லியோ வடையோ மசால் தோசையோ சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானம் பருப்பு சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது அக்கடான கடந்து அடுத்த நாள் எவனாவது வைப்பானான்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட காக்கா கூட்டம் மாதிரியா இருக்குது. ஆனால் அண்ணன் அதை தான் சொல்கிறாப்புல, இதெல்லாம் வந்து சோறு போ, அதான் எற போடுற வரையும் தான், எற போட்டதுக்கப்புறம் ஒரு பையன் நிற்க மாட்டேன், ஒரு சுப்பா ஒரு சத்தம் கேட்டால் போதும், ஒட்டு மொத்த கூட்டமும் களைஞ்சி ஓடி போயிடும், காக்காயெல்லாம் நேக்காக விரட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஆனால் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விதத்தில் காக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பகிர்ந்து அளிக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு நான் துணை இருக்கேன், ஆன்லைனில் போட்டு கூட ஏதாவது பண்ணுறா அண்ணன் இருக்கேன், வந்ததில் ஏதாவது பெரிய மனுஷன் பார்த்து நீனும் நமக்கு ஏதாவது அப்படின்ற மாதிரி டீலிங்கெலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியலை.
ஏன்னா பொதுவாகவே அவங்களுக்கு இந்த குணங்கள் உண்டு. அண்ணன் பயங்கரம் அதில் எப்படி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருன்னா, செல்லூர்ராஜனை துரும்பளவு நீங்கள் எங்களை விமர்சித்தாலும் தூணளவு நாங்கள் உங்களுக்கு பதிலடி கொடுப்போம். இப்போ தான் அண்ணன் எந்திரிச்சிருக்கார். இத்தனை நாளாக வெறும் தெர்மாகோளுந்தாடா என்னை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்கடா பர்மா வரைக்கும் போக வேண்டாம் நான் உங்களை விரட்டிக்கிட்டு எங்கே வந்தீங்களோ அது வரைக்கும் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் பயங்கரமாக உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணி பொங்கி எழுந்திருக்காப்புல கூடிய சீக்கிரம் அந்த நிகழ்வுகள் நடக்கலாம். எந்த நிகழ்வுகள்? முடியாது, மாட்டேன், சேர்க்க மாட்டேன், தனியாக நின்று இல்லை, இப்போ நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நடக்கலாம். ஏன்னா இருக்க இருக்க நாளாக நாளாக விரிசல் டெவலப் ஆகிட்டே இருக்கா. அப்படி டெவலப் ஆகிற சமயத்தில் பாவம் அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தெரியல. பட் என்ன தான் இருந்தாலும் வர்றப்போ, அது மட்டும் இல்லை, 2024 அண்ணன் ரெடி ஆகிட்டாப்புலன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நெல்லையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அண்ணன் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல, இங்கே பாருங்க நம்ம 2024 5 அமைச்சரை நம்ம எடுக்கிறோம், நீங்கள் தோத்தாலே அமைச்சரை ஆக மொத்த 5 அமைச்சர்கள் உறுதி. அது யார் அப்படின்றது, அதாவது அந்த கவரை காமிச்சிடுறது இங்கே பார்த்தியா, இதுதான் கவர், இதுக்குள்ளே இவ்வளோ சாக்லேட் இருக்குது, யார் வேணுமோ அண்ணன்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. இது வந்து அந்த வளவோட்டு இருக்கிற ஒரு விஷயமாக தான் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. ஜெயிக்க வைக்கிறத ஜெயிச்சு இதுவரையும் எங்கே மினிஸ்டர் ஆகியிருக்கீங்க? ஒரு வேளை நீங்கள் இப்போ இதுவரையும் போட்ட போட்டியில் போட்டியை தனியாக போட்டிருந்தீங்கன்னா நம்ம டங்குவார் என்ன ஆயிருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தானே. அதனால் இருந்தாலும் அண்ணனோட கான்ஃபிடண்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அண்ணன் அப்படியே அதை இழுத்து பிடிச்சி கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா, டே எவ்வளவு நாள் தாண்டா நான் மேக்கப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே அண்ணன் அந்த உண்மையிலே பயப்படுறதுன்றது தைரியமாக இருக்குதுன்றது அந்த உள்ளுக்குள்ளே ஆடுறத வெளியில் ஆட்டாமல் காட்டுறது தான் அண்ணன் அதில் ரொம்ப கில்லாடி. அண்ணனுக்கு உண்மையில் 5 எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் எத்தனை வேணுமோ ஒட்டு மொத்தமாக, அதாவது அங்கே மேலே இருக்க அத்தனை அமைச்சரவையிலையும் அந்த அத்தனை சேர்லேயும் நம்ம பிள்ளையில போய் உட்கார வைங்க, நல்லது தானே, நாங்கள் அதுக்கெல்லாம் மாட்டோன்னு சொல்லலாம். ஆனால் ஜெயிச்சு உட்கார வைக்கிறீங்க அதுதான் கொஞ்சம் இடிக்குது. பட் எப்படி அண்ணன் ஒர்க் அவுட் பண்ணுவார், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பண்ணுவார். அண்ணன் தூக்கி கொண்டு போய் உட்கார வைப்பார். அந்த 5 யார் உங்களில் யார், அந்த 5 அப்படின்றது தான் அந்த விளையாட்டை நம்ம கூடிய சீக்கிரம் விளையாடுவோம். நன்றி.